வந்தால் முடியும் தோடா. நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அரசு பணியில் இருந்து விடுவிப்பு. கடந்த 7 ஆண்டுகளாக அறிவியல் நகர துணைத் தலைவராக சகாயம் ஐஏஎஸ் பணிபுரிந்து வந்தார். அவர் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 3 ஆண்டுகள் உள்ள நிலையில் அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 2 தேதி தனது விருப்ப ஓய்வு கடிதத்தை அரசுக்கு அளித்திருந்தார் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ். காந்தி பிறந்த நாளில் தன்னுடைய விருப்ப ஓய்வு கடிதத்தை அளித்த நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் காந்தி நினைவு நாளான ஜனவரி 30 தேதி தன்னை அரசு பணியில் இருந்து விடுவிக்க கோரியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதற்கு முன்பாகவே அவரை அரசு பணியிலிருந்து விடுவித்துள்ளது தமிழக அரசு. விருப்ப ஓய்வு கடிதம் அளித்து 3 மாதங்களாகியும் நேர்மையாளர் ஊ சகாயம் ஐஏஎஸ் அவர்களை அழைத்து எந்தவித பேச்சுவார்த்தையும் தமிழக அரசு நடத்தவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நேர்மையாளர் ஊ சகாயம் ஐஏஎஸ் அரசு பணியில் இருக்கும் பொழுதும் அவருடைய ஆலோசனைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. தற்போது காந்தி நினைவு நாளில் தன்னை அரசு பணியில் இருந்து விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கும் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்பது வருத்தமளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகிறார்கள்.